Hi friends, welcome back to my YouTube channel. Now I'm Dr. Sneha Seran. So iniki namma inda video la edha pathi discuss panna porom appadina pathinga iniki vandu World Cancer Day. So cancer kaga or awareness create pandrathukaga dhaan vandute inda day vandu every February 4 vandu use pannit irukanga. Idu worldwide vandu inda day vandu cancer awareness kaga vandu பயன்படுத்துகிறாங்க. இது இந்த நாள் மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது, அடிக்கடி பண்ணுறாங்க. பட் இந்த டே வந்து இட்ஸ் டெடிக்கேட்டட் ஃபார் டு பிரிங் அவேர்னஸ் அகெயின்ஸ்ட் கேன்சர். ஸோ இதை வந்து டாப்பிக்கை பற்றி நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக இங்கே பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி விமன். இப்போ விமனுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து கேன்சர் அட்டாக்ஸ்லாம் வந்து வந்துட்டுருக்கு. ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் எஸ்பெஷலி நம்ம இந்தியாவில் வந்துட்டு சர்வைக்கல் கேன்சர் அண்ட் பிரெஸ்ட் கேன்சர் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போது ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி 8 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு விமன் வந்து சர்வைக்கல் கேன்சர் மூலமா வந்து பாதிக்கப்படுறாங்க. அண்ட் ஒரு 10ல் வந்து மினிமம் வந்து ஒருத்தருக்காச்சும் வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்தியாவுடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய விமனுக்கான கேன்சர் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த எஸ்பெஷலி இந்த ரெண்டு கேன்சர் தான் வந்து விமனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்களா, இது அதையும் தாண்டி வேறு ஏதாவது கேன்சர்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் சில இம்பார்ட்டண்ட்டான கேன்சர்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிம்டம்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உடனே போயிட்டு டாக்டரை போய் பார்க்கணும், அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ கேன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அது வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய ஃபுட்டு அண்டு சில வைரஸ் இன்ஃபெக்ஷன், இது மூலியமாக தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கேன்சர்ஸ் வந்து வருது. இப்போ நீங்கள் சர்வைக்கல் கேன்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்பிவின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் பேப்லோமா வைரஸ் தான் வந்து சர்வைக்கல் கேன்சருக்கு வரக்கூடிய ஒரு காஸாக இருக்குது. பட் இதுவே நீங்கள் லங் கேன்சர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யுவர் லைஃப் ஸ்டைல், மோஸ்ட்லி உங்களுடைய ஸ்மோக்கிங் அந்த ஹேபிட்ஸ் மூலியமாக வரக்கூடிய கேன்சராக இருக்குது. ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ், ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வராமல் இருக்கிறது, அண்ட் சேஃப் செக்ஷுவல் ப்ராக்டிசஸ், ஸோ இதெல்லாம் பண்ணாலே வந்து ஒரு கேன்சர் கிட்டேருந்து வந்து நம்ம ஒரு ஸ்டெப் வந்து தள்ளி சேஃபாக இருக்கலாம். அண்ட் முக்கியமாக கேன்சர் ப்ரிவென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைமரி ப்ரிவென்ஷன் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது வரும் முன் காக்கிறதா வந்து கேன்சருக்கு வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். நீங்கள் செகண்ட்ரி போயிட்டிங்கனாலே வந்துட்டு அது ஒரு ஏர்லி டயக்னோசிஸ் தான். இப்போ நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி இனிஷியலாக இப்போ இன்கேஸ் இப்போதே பினைன் மெலக்னன்ட் ரெண்டு டைப் இருக்குது கேன்சரில். பினைன்னா அந்த கேன்சர் செல்ஸ் வந்து அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும், மெலக்னன்ட்னா அதை தவிர்த்து உடம்பு ஃபுல்லாக எங்கே வேணால் போய் அதுக்கு பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே பினைன் டைப் தான் வந்து ரெண்டுமே வந்து நம்ம பார்க்கலாம், சிலதுக்கு வந்து பினைன் காமனாக இருக்கும், சிலதுக்கு வந்து மெலக்னன்ட் காமனாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏர்லி ஸ்டேஜில் வந்து டிடெக்ட் பண்ணும்போது அதுக்கு மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்லையோ இல்லை மைனர் கீமோலையோ வந்து ரிமூவ் பண்ண முடியும். பட் அதுவே டெர்ஷரிக்கு போயிடுச்சு, அதுக்கப்புறமா போயிடுச்சுன்னா அதனுடைய ப்ரிவென்ட் அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். பாலியேட்டிவாக தான் வந்துட்டு மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ கேன்சரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ப்ரைமரி ப்ரிவென்ஷனில் தான் இருக்குது. அதாவது வரும் முன் காக்கிறது தான் வந்து கேன்சருக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அப்படி வந்துருச்சு அப்படின்னா அது எவ்வளவு சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. ஸோ விமனுக்கு ரொம்ப ஈஸியாக பாதிக்கக்கூடிய ஒரு 3 கேன்சர் அப்படின்னா வந்துட்டு சர்வைக்கல், பிரெஸ்ட் அண்ட் யூட்ரைன் தான் வந்து சொல்லலாம். அதில் சர்வைக்கல் கேன்சர் பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக வந்து பேப்ஸ்மியர் மூலமாக வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். இது வந்து ஆஃப்டர் 30 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து எவ்ரி விமனுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போகிறீங்கன்னா அதில் பேப் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ பேப்ஸ்மியரையும் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது அப்நார்மல் செல்ஸ் இருக்குது, சர்வைக்கல் ஏரியாவில் ஏதாவது செல்ஸ் இருக்குன்னா வந்து ஈஸியாக ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணிடலாம். சர்வைக்கல் கேன்சரை ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணால் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, நல்ல ரிசல்ட்ஸும் இருக்குது. செகண்ட் பார்த்திங்கன்னா பிரஸ்ட் கேன்சர். பிரஸ்ட் கேன்சர் வந்துட்டு ஃப்ரம் 20ஸ்லேருந்தே வந்து எவ்ரி விமன் வந்து செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து பண்ண தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பிரெஸ்ட் கேன்சர் பற்றியே ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுடைய பிரெஸ்ட்டில் வந்துட்டு ரெண்டு பிரெஸ்ட்டுமே வந்து ஒரே சைஸில் இருக்கா, ஏதாவது லம்ப் இருக்கா, ஏதாவது டிஸ்சார்ஜ் இருக்கா, ஏதாவது ஃப்ளூவிட் நிப்பிலேருந்து ஏதாவது டிஸ்சார்ஜ் வருதா, இல்லை த்ரோட்டு கிட்ட வந்து ஏதாவது வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கா, கொஞ்சம் சம்திங் ஏதாவது நாடியூல் மாதிரி ஃபீல் பண்ணுறோமா, இல்லை ஆம்பெட் கீழே ஏதாவது நாடியூல் மாதிரி இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தொட்டு பால்பேட் பண்ணி பார்க்கும்போதே வந்து ஓரளவுக்கு நார்மல்லேருந்து அப்நார்மல் நமக்காக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படி லைட்டாக ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா உடனே வந்து நம்ம ஒரு கன்சல்டண்ட்டை போய் பார்க்கறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் பிரெஸ்ட் கேன்சரும் வந்து
ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஏர்லியாகவே வந்து இது பண்ணிட்டோன்னா ரொம்ப மைனட்டரான கீமோலையோ இல்லை மைனட்டரான சின்ன சர்ஜரியிலையோ முடிஞ்சிடும். பெருசாக பரவிடுச்சுனா தான் வந்துட்டு ஃபுல்லாக பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் போகும். ஸோ பிரெஸ்ட் கேன்சரும் வந்து ஏர்லி டயக்னோசிஸ் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் நல்ல ப்ரொக்னோசிஸும் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா யூட்ரைன் கேன்சர். யூட்ரைன் கேன்சர் வந்து அது ஒரு வைரஸ் மூலமா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வந்துட்டு ரொம்ப பெயின் இருக்குது அண்ட் அடிக்கடி வந்து ஏதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது அண்ட் ஒரு ரொம்ப ஸ்மெல்லியான டிஸ்சார்ஜ் வருது அண்ட் ரெண்டு பீரியட்ஸ்க்கு நடுவில் வந்து இரெகுலரான ப்ளீடிங்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து யூட்ரைன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் போய் செக் பண்ணலாம். பிகாஸ் யூட்ரைன் கேன்சரையும் வந்து நம்மளால் வந்து ஏர்லி டயக்னோஸ் பண்ணால் நல்லா ட்ரீட் பண்ண முடியும். அண்ட் நாட் ஓன்லி தி சர்வைக்கல் கேன்சராக இருந்தாலும் சரி யூட்ரைன் கேன்சராக இருந்தாலும் சரி மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இப்போ அப்னாமினலில் இப்போ வயிறு வலிக்குது, ஆஃப்டர் செக்ஸ் வந்து வெஜினால் வந்து ப்ளீடிங் வர மாதிரி இருக்குது, இல்லை நிறைய வந்து ஸ்மெல்லி டிஸ்சார்ஜ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்கன்னா அண்ட் எக்ஸஸ் எஸ்பெஷலி ப்ளீடிங் ஆஃப்டர் இன்டர் கோர்ஸ்னாலே வந்துட்டு அது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு சைன் தான். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே போய் டாக்டரை பார்க்கறது ரொம்பவே நல்லது. ஃபோர்த் ஒன் வந்துட்டு ஓரல் கேன்சர்ஸ். ஓரல் கேன்சர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறைய இருக்குது, அது பெரும்பாலும் பேசப்படுறதில்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த ஓரல் கேன்சர்ஸ் வந்து அதிகமாக வந்து மென்னுக்கு வருதா விமெனுக்கு வருதா அப்படிங்கிற டிபேட்டுக்கு பதிலாக இப்போ வந்து ஓரல் செக்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய போயிட்டுருக்குன்றதுனால ஓரல் கேன்சர்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஓரல் கேன்சர் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ்லீடிங்காக ரொம்ப அன்டயக்னோஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம யாரும் நம்ம வாயை போயிட்டு கண்ணாடி முன்னாடி ஓப்பன் பண்ணி எக்ஸாமின் பண்ணி பார்க்க போகிறதே கிடையாது. அன்டில் அன்லெஸ் பல்லு வலிக்குதுன்னா மட்டும்தான் நம்ம வாயை திறந்து பார்ப்போமே தவிர அதை தாண்டி வந்து யாரும் ஓரல் வாயை வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோவா சான்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ வாய்க்குள்ளே வந்து ஏதாவது ஒரு புண்ணோ ஏதாவது ஒரு புண்ணு வந்து ரொம்ப மாசக்கணக்கில் வந்து அது ஆறாமல் அப்படியே இருக்குது, நிறைய ரெட் ஸ்பாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் லீஜன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி நம்ம வந்து நம்ம மவுத்தையும் எக்ஸாமின் பண்ணணும், நம்மளால் பண்ண முடியும். பட் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி லீஷன்ஸ் வருது, பிளிஸ்டர்ஸ் வருது, இந்த அச்சரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அச்சரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நாளே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி குறையாமே ரொம்ப மாதங்களாக இருக்குது அப்படின்னா அதை சுற்றி நிறைய வருது அப்படின்னா அது சம்திங் ராங். அண்ட் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் சாப்பிடும்போது கூட டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம், உங்களுடைய எச்சையில் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு வர மாதிரி இருக்கலாம், சில டைம்ஸ் உங்களுக்கு த்ரோட்டில் கூட வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து லேட்டரான் ஸ்டேஜில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு பெஸ்ட்டாக ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி ஓரல் எக்ஸாமினேஷன் நீங்களாவே வாயை திறந்து பார்க்கறது நல்லது. அப்படி இல்லைன்னா எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட் விசிட் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க. ஸோ ரெகுலர் டென்டிஸ்ட் விசிட்டும் உங்களுக்கு ஓரல் கேன்சர் வந்து இன்கேஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டூலாக நீங்கள் வச்சுக்கலாம். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா லங் கேன்சர். லங் கேன்சர் வந்து மென்னுக்கு தான் அதிகம் விமனை கம்பேர் பண்ணும்போது. பட் என்ன தான் இருந்தாலும் லங் கேன்சர் வந்துட்டு நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் மட்டும் கிடையாது, லாட் ஆஃப் ரீசன்ஸ்னால வந்துட்டு உங்களுக்கு மூச்சுத்திணறல் இல்லை வீட்டில் யாராச்சும் வந்து அதிகமாக ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்களுக்கும் லங்ஸில் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராவது உங்கள் வீட்டில் செயின் ஸ்மோக்கராக இருக்காங்க, க்ரானிக் ஸ்மோக்கர்ஸாக இருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ வார்ன் தெம். அவங்கள தவிர்த்து மற்றவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கேன்சர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஆஃப் பேசிவ் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது அவங்ககிட்ட சொல்லுங்கள். ஸோ ஸ்மோக்கிங் இருந்தால் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணி ஆகணும், அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் ஆகாது. பிகாஸ் க்ரானிக் ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து சிஓபிடியோவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கஸ் பண்ண மெஜாரிட்டி ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து விமென்க்கு சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் நான் பேசியிருக்கேன். ஏன்னா விமெனில் எஸ்பெஷலி சர்வைக்கல் கேன்சர் பிரெஸ்ட் கேன்சரையும் வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் கூட நிறைய இம்பார்ட்டன்ஸாக பார்க்கணும் வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் பிகாஸ் ரேட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஓரல் கேன்சரும் அதில் வருது, அதை வந்து பெருசாக பேசப்படுறதில்ல, அதையும் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதை நான் எதுவும் பயம்படுத்துறதுக்காகவோ இல்லை, நான் எதுவும் பண்ணலை, இருக்கிற ஃபேக்ட் நான் அப்படியே சொல்கிறேன். நிறைய பேருக்கு இவை எப்போ பார்த்தாலும் நோயை பற்றியே பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சி தெர் இஸ் சம்திங் ஒரு பிஹைண்ட் ஒரு ஸ்டிக்மா இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம சேனலுடைய கோலு. ஸோ கேன்சர் இஸ் ட்ரீட்டபிள் பட் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி க்யூரபிள் வென் இட் கம்ஸ் டு லாஸ்ட் ஸ்டேஜ், ஓகேங்களா? பட் அதே நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்துட்டீங்க இல்லை நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டீங்கன்னா கேன்சர்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு
நம்மக்கிட்ட நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட், ஹெல்தியான ஒரு மைண்ட் செட் இருந்தாலே வந்து போதும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம வெளியில் வரலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டர் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மீ ஸ்னேஹா. டாடா, ஹாவ் அ நைஸ் டே.